our channel Today Bible Verse in Tamil. இயேசு உங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் பேரிலான அவரது அன்பு கடும் ஜுவாலையுள்ளதாய் தேவனுடைய இருதயத்தை உருக செய்வதாய் இருக்கிறது. உங்கள் மீது அவர் கொண்டிருக்கும் அன்பை திரளான தண்ணீர்களாலும் தணிக்க முடியாது. இன்றைய வசனம் ஆகாய் 2:23. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அருமையான வாக்குத்தத்தை ஆண்டவர் என்று உங்களுக்கு அளிக்கிறார். நீங்கள் ராஜாதி ராஜாவை தொழுது கொண்டு சேவிக்கிறீர்கள். நீங்கள் தமது முத்திரை மோதிரமாக இருப்பதாக ராஜாதி ராஜா கூறுகிறார். உங்களை அவர் தமது விரலில் அணிந்திருக்கிறார். தமது விரலை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களை நினைவு கூறுவார். மோதிரம் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவரை இன்னொருவர் நேசித்தால் அவர் தாம் நேசிப்பவரின் விரலில் மோதிரத்தை அணிவிக்கிறார். எகிப்தின் ராஜாவான பார்வோன் தனது முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் விரலில் போட்டான். யோசேப்புக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் பார்வோன் அவனை நேசித்தான். ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடந்த போது அவள் கணவர் தமது அன்பின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மோதிரத்தை அணிவித்தார். திருமணமாகி 10 வருடம் கழித்து அவர்களுடைய 10வது திருமண நாளை கொண்டாடிய போது அவளுடைய கணவர் அவளை பார்த்து, நமக்குள்ளான அன்பு அதிகமாய் பெருகிவிட்டது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறி இன்னொரு மோதிரத்தை அணிவித்தார். அன்பின் அடையாளங்களான அந்த 2 மோதிரங்களையும் அவள் எப்போதும் அணிந்திருப்பாள். அவளுடைய விரலை அவள் பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய கணவரின் அன்பை நினைவு கூறுவாள். ஆம், நீங்கள் ராஜாதி ராஜாவின் முத்திரை மோதிரமாய் இருக்கிறீர்கள். நேசம் மரணத்தை போல் வலிது என்று வாசிக்கிறது போல அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் மீது அவர் கொண்டிருக்கும் அன்பு கடும் ஜுவாலையுள்ளதாய் தேவனுடைய இருதயத்தை உருகச் செய்வதாய் இருக்கிறது. நம் மீதான அவரது அன்பை திரளான தண்ணீர்களாலும் தணிக்க முடியாது. உங்கள் பேரில் அதிகமாய் அன்பு கூறுகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளுங்கள். யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளும் சாக்கியம் இன்றும் நமக்கு இருக்கிறது. என் தந்தை என்னோடு இல்லை, என் தாயும் இல்லை, உடன் பிறந்தவர்களும் என்னோடு இல்லை, இந்த உலகில் எனக்கு இயேசு மாத்திரமே உண்டு என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆம், அன்பான அவரது இருதயத்தின் மேல் சாய்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, திடனற்று போகாதிருங்கள். இயேசுவை நேசியுங்கள். அவரது அன்பு மட்டுமே உங்களுக்கு போதும். ஜெபம். பிதாவாகிய தேவனே, உமது மகத்தான அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை உமது முத்திரை மோதிரமாக மாற்றுவதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜாதி ராஜாவின் அன்பு என்மேல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்கே சகல மகிமையையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.